நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கோ உங்களுக்கோ எதுவும் ஆகலை சொல்லுங்கள், அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கே பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். பொய் சொல்லி திருமணம் செய்த கணவன் தலையில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு மனைவி கொலை. அச்சுயோ, என்ன ஒவ்வொரு பக்கமும் கொலை கொல்ல கற்பழிப்புன்னே இருக்கு. என்னடே தொடங்கிறீங்க? காருக்கு நல்லா சோப்பு சாம்பெல்லாம் போட்டு தொடங்கினேன். சரிங்க சார். சித்திபால் இந்த வீட்டுல என்ன பண்ணினுகிறான்? ஐயோ வாத்தி, இவதுக்கு இங்க வந்தா நம்மள பாத்துட்டாளா? ஒருவேளை இந்த வீட்டு பையனா இருப்பானோ? ஐயோ, நான் இந்த வீட்டு பையன் தெரிஞ்சா என் லவ் ஊத்தி முடிக்குமே. ஆண்டவா காப்பாத்துப்பா, ஏதாவது ஒரு ஐடியாவை இம்போர்ட் பண்ணுப்பா. அண்ணே அண்ணே, அந்த துணியை கொடுங்க. ஏன் சார்? அதை கொடுங்கண்ண, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இதை வாங்கினேன், போங்க போங்க. என்ன பண்றீங்க? நான் டெய்லி இந்த வீட்டுக்கு கார் துடைக்க வர ஒரு பையன். எதுக்கு ரகுச்சிட்டப்ப போய் சொல்றாரு? உண்மையாவே நீ கார் துடைக்க தான் வந்திருக்கியா? ஏங்க, நான் செய்யற தொழிலுக்கு ரொம்ப உண்மையா இருப்பேங்க. நான் டவல் எடுத்து துடைச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காரும் கழி வச்ச கப்பல் மாதிரி இருக்கும். டேய் லூசு புட்டி பாலே, நான் அதை கேட்கலடா. நீ என்கிட்ட போய் சொல்லல. ஏங்க, எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? ஹரிச்சந்திரன். அவரோட பையன் நானு, நான் எப்படிங்க போய் சொல்லுவேன்? சரி சரி, உன்னை நான் நம்புறேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. என்ன பெருமை? இல்ல, இந்த வயசுல ஓடி ஆடி உழைக்கணும்னு நினைக்கிற பாரு, கிரேட்டுடா. ஆமா, இதுல உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 10 வீட்டுக்கு போனா 10,000 ரூபாய் கிடைக்கும். எதுக்கு ரகுஜித் அப்ப பொய்க்கு மேல பொய் சொல்றாரு? சம்திங் ராங். ஆமா, நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்ல, இந்த அபிஷேக கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். மீனாக்கா வர சொன்னாங்க, நீ தள்ளு. ஏங்க ஏங்க, நில்லுங்க 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 நில்லுங்க. வாத்திக்கு அண்ணி பழக்கமோ? ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க சமாளிப்போம். ஏன் புட்டிப்பால் ஒரு பதட்டமாவே இருக்கான்? சொல்லி
பண்ணிட்டு இருக்க, ஏன் மரம் மாதிரி நிக்கிற? இந்த பக்கம் இருக்க செடிக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்து. போ அங்க போ, அங்க போ, அங்க போ, அங்க போ. உனக்கு என்ன இவ்வளவு வேதம்? அது வந்து குளிர் காலம் இல்லமா? குளிர் காலமா? இல்ல வெயில் காலமா? ஏய் என்னாச்சுடா, வெயில் காலமா? ஐயோ அம்மா, அதெல்லாம் கேட்காதீங்கம்மா, வேர்வு வந்தா நல்லதுதானம்மா. அம்மா நீங்க போங்கம்மா, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. போங்கம்மா, 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா, போங்க போங்க போங்க. நீ அந்த தண்ணிய கொட்டிட்டு புது தண்ணி எடுத்துட்டு வா, நான் ஹால்ல மாத்திறேன். நீங்க எங்க போறீங்க? டேய், அழுக்கு தண்ணிய எல்லாம் வெளிய ஊத்த போறேன்டா. ஏன் உள்ள ஊத்துனா தண்ணி எல்லாம் வெளிய போகாதா? ஏன்டா அறிவு கெட்டவனே, அழுக்கு தண்ணிய யாராவது வீட்டுக்குள்ள ஊத்துவாங்களா? அப்படிங்கற சரி குடுங்க, நானே ஊத்திக்கிறேன். டேய் டேய் ரகு, ஆமா அவங்க தான் சோம்பேறிங்களா இருக்காங்க, நான் உங்களுக்கு இந்த வேலைய எல்லாம் கொடுத்தேன், நீ ஏன்டா இதெல்லாம் செய்யற? அம்மா இந்த பக்கம். ஆமா, ஐயோ அம்மா, அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குமா. என்னதான் இருந்தாலும் இவ என் கூட பிறந்த அக்கா, அவரு சுந்தர் மாமா, என்னோட மாமா. அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டா இந்த வேலையில செய்யக்கூடாதாமா? என்னமோ போ, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. அக்கா மாமா, ஐயோ ரொம்ப நேரம் நிக்காதீங்க, என் கால் வலிக்குது. நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க. கிச்சன்ல வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுதே. உள்குத்து இல்ல, வெளிக்குத்து இல்ல, இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ மாமா, மாமா சொல்லும்போதுதான் டவுட்டா இருக்கு. போங்க 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 போங்க, வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. அப்படி எல்லாம் பாக்காதீங்க, போங்க. எதையாச்சும் பேசி சமாளிச்சு இந்த வாத்திய இங்க இருந்து அனுப்பிடணும். டேய் ரகு, எவ்வளவு நேரமாடா எங்களை வெளியில நிப்பாட்டுவ? தள்ளு, நாங்க உள்ள போறோம். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. மீனா மேடம்கிட்ட பேசிட்டேன், அபிஷேகம் மட்டும் உள்ள வர சொன்னாங்க. உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறாங்களாமா, உங்களுக்கு பாய் சொல்ல சொன்னாங்க. பாய். இல்லையே மீனாக்கா, என்ன அந்த மாதிரி விரட்டுற ஆள் கிடையாது. நீதான் ஏதோ பிளான் பண்ணி என்ன விரட்டுற. சத்தியமா இல்ல வாத்தி மேடம், அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. மீனாக்காவ நான் நேர்ல பார்த்துட்டு தான் போவேன். ஐயோ மேடம், சொன்னா கேளுங்க. இந்த பையனை வேணா நான் உள்ள கூப்பிட்டு போறேன், நீங்க இப்படியே கிளம்புங்க. பை பை பை. டேய் எதுக்குடா இப்ப என்ன உள்ள வரக்கூடாதுன்ற? இது என்ன உன் வீடா? ஆமா. என்னது அது? அது வந்து இது நான் வேலை செய்யற வீடுன்னு சொல்ல வந்தேன். உள்ள இருக்கிறவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து நீங்க கிளம்புங்க வாத்தி மேடம். சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லினிருக்க, வழிவிடுறா. ஐயோ தலையாட்டி ரகு இதுக்கு பொய் சொல்ல சொல்றாரு, என்னமோ இருக்கு. ஆமாமா, எங்க வீட்டுல கார் தொடக்கிற பையன். ஏன் மீனா மாவும் ரகு சித்தப்பாவும் கார் தொடக்கிறவன்னு சொல்றாங்க? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மீனாக்கா,
என்ன இவன் இந்த வீட்டு ஓனர் மாதிரி எங்களை உள்ள விடாம தடுக்கிறான். அது ஒண்ணும் இல்ல ரகு, எப்பவுமே இப்படிதான் விளையாட்டுத்தனமா நடந்துப்பான். நீ ஒண்ணு நினைச்சுக்காத, சரி உள்ள வாங்க. வா போலாம். அண்ணி, அண்ணியா? ஐயோ இல்ல இல்ல, இவங்க ஹஸ்பண்ட் எனக்கு அண்ணன் மாதிரி. அப்படிதான் இவங்க எனக்கு அண்ணி தானே. இவங்கள மீனா மேடம்னு கூப்பிடுறத விட அண்ணின்னு தான் அதிக டைம் கூப்பிட்டுருப்பேன். இல்ல நீ சரி தள்ளு. மீனா மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். என்ன ரகு, என்ன விஷயம்? சொல்றேன் சொல்றேன் மேடம், கொஞ்சம் வாங்கல ப்ளீஸ். வாத்தி, ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். வாங்க மேடம். மீனா அக்காவ இந்த புட்டி பால அப்படி என்ன தனியா ரகசியம் பேச கூட்டின்னு போயிருக்கான். வாத்தி அக்கா, கிஃப்ட் பேக்க நான் ஆட்டோல வெச்சிட்டு வந்துட்டேன். ஆமால, நெயிர நப்ப எடுத்து வரேன். என்ன ஆச்சு ரகு? அண்ணி, ஏன் அந்த பொண்ணு முன்னாடி கார் துடைக்கிறவன் மீனா மேடம்னு எதுதோ உளறிட்டு இருக்க? அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் அண்ணி. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. அம்மாவுக்கு அடுத்தபடியா அண்ணியத்தான் ரெண்டாவது தாயின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இப்ப நான் உங்களை அம்மாவா நினைச்சு ஒரு உண்மையை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அண்ணி, என்னங்க அண்ணி யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்க அண்ணி. சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட நம்பிக்கையா சொல்லுவேன். வாத்திய உயிருக்குயிரா காதலிக்கிறேன். என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமா அண்ணி, நான் வாத்திய எதர்ச்சியா ரோட்ல ஒரு நாள் சந்திச்சேன். எனக்கு முதல்ல அவளோட அடாவடித்தனம் சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, என்ன ஏரியாமலே அவ மேல எனக்கு லவ் வந்துருச்சு அண்ணி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம முகிலு வாத்தியோட தாத்தா சேக்கிலார் வீட்டில் தான் தமிழ் டியூஷன் படிக்கிறான். முகில டியூஷனுக்கு கூட்டிட்டு போய் விடும்போது தான் வாத்திய என்னால கொஞ்சம் க்ளோஸா பார்க்க முடிஞ்சது. நல்ல கேரக்டர் அண்ணி, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அப்படியே அவ உங்களை மாதிரியே அண்ணி. இது மட்டும் இல்ல அண்ணி, இன்னொரு விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் ஹெவி ஷாக் ஆவீங்க. என்ன விஷயம்? வாத்தி வேற யாரும் இல்ல, அம்மாவோட கூட பிறந்த தம்பியோட பொண்ணு. அதாவது என் தாய் மாமாவோட பொண்ணு. அம்மா எந்த குடும்பத்தை வெறுத்து ஒதுக்கி வச்சாங்களோ அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணை நான் காதலிச்சு நம்ம குடும்பத்தில் சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை அண்ணி. என்ன இது? இந்த விஷயத்த இவ்வளோ நாள் யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம தான் மண்டை வெடிக்கிற அளவுக்கு சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அம்மா பண்ண காரியத்தினால அந்த குடும்பமே பணக்காரவங்கன்னா வெறுக்கிறாங்க. இப்போ கூட நான் இந்த வீட்டு பையன் தெரிஞ்சால் வாத்தி என் கூட ஃப்ரெண்டாக கூட பழக மாட்டான், என்னை ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாள். அதனால தான் நான் இந்த வீட்டில் கார் துடைக்கிறவன்னு பொய் சொன்னேன். இப்போ வரைக்கும் வாத்தியை பொறுத்தவரை நான் ஒரு ஏழை வீட்டு பையன். நான் பணக்காரன்னு தெரிஞ்சாலோ, நான் ராஜேஸ்வரி அம்மாவோட மகன் தெரிஞ்சாலோ, இது வாத்தியோட அத்தை குடும்பம்னு தெரிஞ்சாலோ எல்லாமே சொதப்பலாயிரும் அண்ணி. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அண்ணி, வாத்தி இல்லாமல் என்னால் வாழ முடியுமான்னு தெரியல. சரி,
நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கணும், அதை சரி பண்ணிட்டா மத்தது எல்லாமே சரியாயிடும். அபி, இந்தா நீ மீனா மேடம்க்கு குடுக்க கொண்டு வந்த கிஃப்ட். அதெல்லாம் முடியுமா அண்ணி? அம்மா ஒரு பக்கம் அந்த குடும்பத்து மேலயும் அந்த குடும்ப அம்மா மேலயும் கொலவெறியால சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா என்ன பண்றது? எதுக்காக இல்லைனாலும் உங்க காதலுக்காக சேர்ந்து தானே ஆகணும். இந்த ரெண்டு குடும்பத்தை ஒன்னு சேர்த்துட்டா சுலபமா அபி நம்ம பொண்ணுதாங்கறத எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். என்ன நீ யோசிக்கிறீங்க? இல்ல, வாத்தி உன்ன லவ் பண்றாளா? பொண்ணுங்க மனசுல இருக்கிறத அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது அண்ணி. அப்போ அவ உன்ன லவ் பண்ணல? அவ லவ் பண்றானும் சொல்ல முடியல, லவ் பண்ணலன்னும் சொல்ல முடியல. பண்ணா நல்லா இருக்கும் தான் சொன்னேன். சரி, நீ உன்னோட லவ் கண்டினியூ பண்ணு, நான் என் வேலையை பாக்குறேன். அண்ணி அண்ணி, இப்ப எப்படியாச்சும் அந்த வாத்திய வாசலோட அனுப்பிச்சு விட்டுருங்க அண்ணி. சரி வா, நான் போலாம். ஹலோ, ஆமா ஆஸ்பத்திரிக்கா. ஓகே ஓகே. என்னாச்சு வாத்தி, யார் போன்ல? திருவான்மியூர்ல ஒரு அர்ஜென்ட் சவாரிக்கா, நான் கிளம்புறேன். பாத்து போயிட்டு வா. சரிக்கா. அபிஷேக், நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் பூட்டி பாலு, வரண்டா வரக்கா. அப்பாடா, வெளிய நிப்பாட்டிய பேசிட்டு இருப்பியா? அவனை முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. சாரி அபிஷேக், கம் கம் கம், வா உள்ள போலாம். கூட்டிட்டு அபிஷேக், ஏன்பா பேச மாட்டேங்கிற? அது முகில்தான் வர சொல்லிருக்கான். என்னது, நாம வர சொல்லுமா? முகில் எப்படி வர சொன்னா? அத்தை, முகில் படிக்கிற டியூஷனோட பக்கத்து வீட்டு பையன் தான் அபிஷேக். ஆமாமா, நானும் இவனை நிறைய தடவை அங்க பாத்திருக்கேன். ரொம்ப நல்ல பையன். இல்லடா அம்மா பட்டி, நான் டியூஷன் போற இடத்துல தான் பார்த்தேன். எனக்கு சுமுகம் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். நான் இவனை நம்ப வீட்டுக்கு வர சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. வீட்டுக்கு எனக்கு ஞாபகம் இல்லடா. கூப்பிட்டீங்களா இல்லையோ,
அபிஷேக் உங்க ஃப்ரெண்ட் தானே? ஏன் இப்படி வீட்டுக்கு வந்தவனை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆமாமா, சாரி அபிஷேக், சாரிடா. நான் தான் இங்க ஒண்ணு வர சொன்ன மறந்துட்டேன். இத நீ மூவி தான் நினைச்சுக்க. அபிஷேக், உன் அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? இருக்காங்க. நான் இப்போ என் பாட்டி கூட தான் இருக்கேன். சொல்லு சிவா. இந்த பையன் முகத்தை பாருங்களேன், இவன் முகத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ மனசுக்கு பதிஞ்ச முகம் மாதிரி தான் தெரியுது. எனக்கும் தோணுது, இந்த முகத்தை முதல் தடவை பார்த்த மாதிரியே தெரியல. ஏதோ நிறைய தடவை பார்த்து பழகின முகம் மாதிரியே தெரியுது. தெரிஞ்ச முகம்னா நல்லது தானே? தெரியாத முகம்னா தான் பிரச்சனை. வெட்டிங் அனிவர்சரி முடியற வரைக்கும் இவன் நம்ம வீட்டுலதான், நம்ம கூட தான் இருக்க போறான். நல்லா பாத்துக்க வேண்டியது ரொம்ப நல்லா இருக்குடா. பாட்டி வேற தலையில கை வைக்கிறாங்களே, கழுடி கீழே விழுந்துருச்சனா நம்ம மாட்டிக்குவோமே. அபிஷேக் இங்க வாடா. பழைய படத்துல ஜெய்சங்கர் இந்த ஹாஸ்டல் வச்சிருக்காரு. ஏன்டா தட்டி விடுற? என் தலையில கை வச்சா எனக்கு கோபம் வரும். ஆமா, இவர் அப்படியே பெரிய சினிமா ஸ்டார், தலையில கை வச்சா கோபம் வருது. அபிஷேக் இங்க வாடா. ஆமா மாமா, என் தலையில கை வச்சிருந்தா நான் உங்க கைய கடிச்சிருவேன்.